ரெட்டப்படி தூக்கி வச்சிருவேன். என்ன சாப்பிட வந்துட்டேன் இல்லை? சீன் நடிச்சிருங்க சார். நடிச்சா உனக்கு சாப்பாடு கொடுக்குமா? இன்னைக்கு 20 பேருக்கு தான் சாப்பாடு. போடா வெளியே போ. சாப்பாடு வேஸ்டா போயிருந்த சாப்பிட்டு போறேன். அவன் காலில் எட்டி வதப்பான். அந்த சோறு எட்டாடா எப்படி இருந்தது? இந்த சாப்பாடு சாப்பிட்றது கூட நமக்கு யோசிக்கிறது இல்லை. மனசு கஷ்டப்படுறது இந்த அரஜான் வயிற்றுக்கு தானையா? இந்த எல்லாருக்கும் பெருசா அதை பறிச்சு அந்த சாப்பாட்டை அள்ளி போட்டு போனா அப்படி போய் அள்ளிட்டு வருவாருங்க. அது போய் எல்லாம் அந்த குப்பையில இருந்து அள்ளிட்டு வந்து சாப்பிடுங்க. 500 ரூபா காசு வாங்குறதுக்கு 1 மாசம் நடையாக நடக்கும். அண்ணே ஒரு 5 ரூபாய்ச்சும் கொடுக்குறேன் மத்தியானம் சோத்து காசு இல்லண்ணே. அதே தளபதி சார் கூட நாங்க ஒரு 160 நாள் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் கிடைச்சது. நான் நல்ல நிலைமைக்கு வந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்கும் போது என்னை பெத்த தாய்க்கு ஒருவேளை சோறு போட முடியல. எங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுத்து யோசிப்பாங்க. ஆனால் ஃப்ரீம் ரோல் பார்த்தீங்கன்னா 70,000, 80,000, 90,000 போயிட்டே இருக்கும் வேஸ்டா. விஜயகாந்த் வந்ததுக்கு அப்புறம் தாங்க சினிமாவில் சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாரு. இந்த மாதிரி சும்மா நடித்த படம் நிறைய இருக்கு. அப்புறம் நடிச்சுட்டு கம்பெனியில் வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நடிச்சுட்டு 1 மாதம் அலைவோம். 300 ரூபா சம்பளம், 500 ரூபா சம்பளத்தை வாங்குறது. 2 மாதம் ஒருக்கா ஒரு படத்தில் ஒரு சீன் கிடைக்கும், 500 ரூபா சம்பளம். அந்த 500 ரூபாய 2 மாதத்துக்கு சாப்பிடணும். அது எப்படின்னா மேனேஜ் பண்ணீங்க? அங்கே இதில் தான் கல்யாண வேலைக்கு போவோம், இந்த வேலைக்கு போவோம், பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போவோம், கிடைக்கிற வேலைக்கு போவோம். கிடைக்கிற போய் கிடைக்கிறத சம்பாதிச்சு வந்து நான் வேலைக்கு போனால் போண்டாமணிக்கு முத்துக்காலைக்கு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம். முத்துக்கால வேலைக்கு போனார்னா எங்களுக்கெல்லாம் சோறு போடுவார். நெல்லிசுவை வேலைக்கு போனார்னா நாங்கள்லாம் சாப்பிடுவோம். போண்டாமணி வேலைக்கு போனார்னா எங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுவார். எப்படி நண்பர்களுக்குள்ளே நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அப்படி ஒரு நட்பு வந்து இப்போ இல்லை. இப்போ நீ பெருவினா நான் பெருவினா பார்த்துக்கலாம் அப்படி இப்படி இப்படி போயிட்டுருக்குற இந்த காலகட்டம் எங்களுடைய காலகட்டத்தில் அவ்வளோ நட்பாக சூரி அப்புக்குட்டி கரெக்டாக மத்தியானம் சாப்பாடுக்கு சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துடுவாங்க. சூரி அப்புக்குட்டிலாம் அண்ணே ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டீங்களாடு? ஆமாம் சூரி வாங்க போய் டீ சாப்பிடும் அப்படின்னு முத்துக்காலுக்கு டீ சாப்பிட கூப்பிட்டு போவார். அப்புறம் சாப்பிடலாமா வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு நான் போவேன். யாருக்கிட்ட காசு இருக்கோ போய் கூப்பிட்டு போய் சாப்பாடு சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுவோம். என்கிட்ட 100 ரூபா இருக்கா நண்பர்கள் வருவாங்க அப்புக்குட்டி சூரி போண்டாமணி முத்துக்கால லேசிவா எல்லாரும் போய் 5 ரூபா சாப்பாடு தள்ளுவண்டியில். இப்படி தள்ளுவண்டி கடை எங்கெங்க சென்னையில் எங்கெங்கெல்லாம் தள்ளுவண்டி கடை இருக்கோ அங்கெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் வந்ததுக்கப்புறம் தாங்க சினிமாவில் சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி சாப்பாடு, ப்ரொடியூசருக்கு தனி சாப்பாடு, பெரிய நடிகர்களுக்கு அவங்களுக்கு தனி சாப்பாடு, மட்டன் முட்டை இப்படி நான்வெஜ் இல்லை, ரெண்டாம் தர ஆளுகளுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சிக்கனு இந்த மாதிரி வைப்பாங்க, மூன்றாம் தர நடிகர்கள் நாங்கள். எங்களுக்கு நான்வெஜ் எல்லாம் காட்ட மாட்டாங்க, இந்த வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுவாங்க. ஐயா மட்டன் குழம்பு, ஐயா சிக்கன் குழம்பு, கிளறி கிளறி பார்ப்போம் கிடைக்காது. என்றைக்குன்னே எங்களுக்கு மட்டன் கிடைக்கும் சிக்கன். நீங்கள் கொஞ்சம் வளருங்க கிடைக்கும், வளர்ந்துறண்ணே வளருவோம், சிக்கன் மட்டன் சாப்பிடுவோம். இதே கேரவனில் உட்காந்து நாங்கள் சிக்கன் போவோம், சினி ஷூட்டிங் போவோம் அப்படின்னு சவால்லாம் விட்டுருவோம். சவால் விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் பழையபடி சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு ஒரு தடவை அப்போ நான் வளராத காலத்தில் நல்லா ஷூட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தட்டு எடுத்துகிட்டு இப்படி போவோம்.
போயிட்டு பிசைஞ்சு வாயில் வைக்க போவோம், தட்டு பிடிக்கிடுவேன், தட்டு பிடிக்க தூக்கி வச்சுருவேன், என்ன சாப்பிட வந்துட்டேன், சீன் நடிச்சிருங்க சார், நடித்தா உனக்கு சாப்பாடு கொடுக்குமா, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறது கம்பெனியில் சொல்லலை, இன்றைக்கி 20 பேருக்கு தான் சாப்பாடு, போடா வெளியே போ, நான் சாப்பாடு வேஸ்ட்டாக போகிறேன், சாப்பிட்டு போகிறேனே, ஏ அப்படி காலில் எட்டி வதப்பான், ஏய் தட்டு தூக்கி போங்கடி, அந்த பொம்பளைங்க வந்து தட்டுக்கிற பொம்பளை தட்டு தூக்கி போயிடுவாங்க, சாப்பாடு கீழே தட்டி விடுவாங்க, தரையில் இறங்கி கிடக்கும், அந்த சோறு என்னடா எப்படி இருந்தது, இந்த சாப்பாடை சாப்பிட்றது கூட நமக்கு யோசிக்கதில்லை, மனுஷன் கஷ்டப்படுறது இந்த அரைஞ்சான் வயிற்றுக்கு தானேயா, இந்த சாப்பாடு கொடுக்குறது என்னண்ணே, என்னை இப்படி தட்டி விட்டீங்களாண்ணே, நாங்களாம் சாப்பிட்ருப்போண்ணே அப்படின்னு சொல்லி அந்த அந்த இந்த இலை இருக்கும் பெருசாக அதை பறித்து அந்த சாப்பாட்டை அள்ளி போட்டு அந்த சாப்பாடுலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கேன் சார், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் சார், உடனே அப்படி போய் அள்ளிட்டு வருவாருங்க, அது போய் எல்லாம் அந்த குப்பையிலேருந்து அள்ளிட்டு வந்து அண்ணே சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படி கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளோ கேவலப்பட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் ஒவ்வொரு அவமானமும் எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு படிக்கட்டு, ஒவ்வொரு அவமானமும் எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டுருவோம், ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, எதை சொல்கிறது நாங்கள் சம்பளம் ஒரு நாள் நடிச்சுட்டு அந்த 500 காசு வாங்குறதுக்கு ஒரு மாதம் நடையாக நடப்போம், அண்ணே ஒரு 5 ரூபாய் வச்சு கொடுங்கண்ணே மத்தியானம் சோத்துக்கு காசு இல்லைண்ணே, நாளைக்கு வாங்கப்பா வாங்கிக்கலாம், இப்போ ஒரு மாதம் நடிப்போம், நடந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அந்த காசு வாங்காமல் சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம அலையிறது வேஸ்ட்டு காசு தர மாட்டான் அவன் போகலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இலை பெஞ்சி காசு தராது வாழை போவோம் எப்படின்ட்டு காசு விட்டு வந்தது எக்கச்சக்கமான கம்பெனிங்க, அந்த திருப்பாச்சி அப்படிங்கிற ஒரு படம் என் வாழ்க்கையில் திருப்பும் முனையை ஏற்படுத்திய ஒரு படம், அந்த படத்தில் எங்கள் அண்ணன் பேரரசு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பை எங்கள் அண்ணன் பேரரசு எனக்கு கொடுத்தாங்க, அவர் என் வாழ்க்கையில் திருப்பு முனையை எடுத்து தந்த அந்த படம் திருப்பாச்சி, அந்த படத்தில் தளபதி விஜய் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு ஏங்கின காலம் எத்தனையோ காலம் எத்தனையோ வருஷம், அதே தளபதி சார் கூட நாங்கள் ஒரு 160 நாள் நடிக்க ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, அவர் நடிச்சிருந்தா எங்களை வேறு நடிகரை போட்டு எடுத்துருக்கலாம், ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த நேரத்தில் தளபதி விஜய் சாருக்கும் இயக்குனர் திரு பேரரசு அண்ணாவுக்கும் அந்த நேரத்தில் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நான் இப்படி தான் நம்ம சினிமா வாழ்க்கை, ஆமாம் அதாவது காமெடி நடிகருடைய வாழ்க்கை என்னென்னா எங்களுடைய தொழில் வந்து அடுத்தவங்களை செருக்கி வைக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் வாழ்க்கையில் விரட்டி கல்யாணம் ஆகலை காசு பணம் கையில் இல்லை வாடகை கட்ட முடியல சொந்த பந்த ஊருக்கு போக முடியல ஊரில் போனால் கேவலம் ஒரு வாத்தியார் வீட்டுக்குள்ளே போய் சினிமா போய் தோத்துட்டு வந்துட்டான் அப்படிங்கிற பேர் கூடாது, கஷ்டமோ நஷ்டமோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு வீட்டிலேருந்து எங்கள் ஐயா பணம் அனுப்புவாங்க மணியார் திருப்பி அனுப்பிச்சிடுவேன் வாங்க மாட்டேன், இது நானாக தேடிக்கிட்ட வாழ்க்கை, நானாக என்னுடைய சொந்த உழைப்பில் நான் சம்பாதிச்சு நான் முன்னுக்கு வந்து காட்டுவேன்ப்பா, எனக்கு தரிசனம் பணம் அனுப்பாதீங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும் உங்களுடைய பிளெஸ்ஸிங், அதுக்கு எங்கள் அம்மா என்னை பெற்ற தாய் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட், என் பையன் என்ன ஆசைப்பட்டானோ அந்த ஆசையை அவன் அடையணும் அப்படின்னு என்னை பெத்த தாய் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நான் நல்ல நிலைமைக்கு வந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருக்கும் போது என்னை பெத்த தாய்க்கு ஒரு வேளை சோறு போட முடியல, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இல்லை
இதுதான் சினிமாக்கார நிலைமை. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம் இருந்தாலும் நாங்கள் எங்கள் கஷ்டத்தை மறந்து, எங்கள் துன்பத்தை மறந்து எங்களுடைய வேலை உங்களை சிரிக்க வைக்கணும். அதுதான் எங்களுடைய வேலை. அந்த வேலையை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் சார். இந்த நேரத்தில் எங்களுக்கு எத்தனையோ இயக்குனர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இயக்குனர் சேரன் சார் முதல் முதல்ல அந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் நாகா, விழுதுகள் டைரக்டர் நம்ம கோபி பீம் சிங் சார், என்னை சினிமாவில் சின்னத்திலேருந்து பெரிய திரைக்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் சேரன் சார், அப்புறம் டைரக்டர் பார்த்திபன் சார், வெற்றி கொடி கட்டு படம், அதுக்கப்புறம் இயக்குனர் பேரஸ், அவங்க எல்லாரையும் நான் மறக்கவே முடியாது. உயிர் உள்ளவரை அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா யாருக்குமே செய்ய முடியாத ஒரு உதவியை, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம், ஏதோ ஒரு கிராமத்தில் யாருன்னே தெரியாது, அந்த ஃபிலிம் ரோல் இருக்கிற காலம் எங்களுக்கு 500 சம்பளம் கொடுக்க யோசிப்பாங்க, ஆனால் ஃபிலிம் ரோல் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 90,000 போயிட்டே இருக்கும் வேஸ்ட்டாக. அந்த காலகட்டத்தில் கூட எங்களுக்கு சம்பளம் இல்லை. பெரிய பெரிய நடிகர்கள் அவங்க கூட நடிக்கணும், அந்த நடிகர்கள் கூப்பிட்டு எப்பா பெஞ்சமினுக்கு ஒரு 10,000 கொடு, பொன்னாமணிக்கு ஒரு 15,000 கொடு, அவர் நம்ம சிங்கமுத்து சாருக்கு ஒரு 20,000 கொடு, நம்ம இவர் முத்துக்கால சார் அவருக்கு ஒரு 10 ரூபா கொடு, இப்படி சொல்லியிருந்தா எங்களுடைய வாழ்க்கை தரம் எப்பயோ உயர்ந்திருக்கும். பட் அதை சொல்லக்கூடிய மனசு அவங்களுக்கு இல்லை. எனிவே நல்லா இருக்கணும், நாங்கள் இந்த அளவுக்கு வளர்றது காரணமாக இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க. உண்மையே சொல்லணும்னா வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் அவ்வளோ சிரிக்க வைக்கிறீங்க, ஆனால் கேட்கும்போது நமக்கே தெரியுது அந்த சிரிப்புக்கு பின்னாடி வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கே வந்து எனக்கே சார் இதெல்லாம் வந்து இவ்வளோ இவ்வளோ எப்படி முடியுதுன்றது தான் என்னால் உண்மையை பேச கூட முடியல. எப்படி இந்த அளவுக்கு முடியுது? பேக்ரவுண்டில் சாப்பாடு இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், பசியும் பட்னியும் வச்சுக்கிட்டு என்ன நடக்க போகுதுன்ற தெளிவு இல்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்தோம். சினிமாவில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஜெயித்தோம். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சினிமாக்காரனை பிழக்கணும், இந்த சினிமாவில் மீண்டும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக. ஆமாம். அடுத்து வந்து நான் உங்ககிட்ட எனக்கு வந்து ஒரு விஷயம் கேட்கணும் தோணிட்டே இருந்துச்சு. என்னன்னா மியூசிக் வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பம். ஐயா மியூசிக் இது வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பயங்கர பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆமாம். அதாவது சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் ஊரில் கச்சேரிலாம் நடக்கும், அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க பாடிப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் போய் பாடி பாடி பழகி எங்களுடைய இசை ஞானத்தை வளர்த்துக்கிட்டோம். கேள்வி ஞானம் தான், மறுபடி இசையெல்லாம் கற்றுக்கல. அப்படி தான் அப்புறம் மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அதுவும் கிளாஸ் ரூமில் எல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நான் பாடம் நடத்தும் போது அவங்கள மாதிரி நான் மிமிக்ரி பண்ணுவேன். பாடம் நடத்துறது, அவங்க எப்படி பாடம் நடத்துவாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்களுடைய உடல் மொழி, இது எல்லாத்தையும் வந்து நான் அப்படி பண்ணும்போது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க கைத்தட்டி. பரவாயில்லையே, நம்ம பண்ணுறதை ரசிக்கிறாங்களே. அப்புறம் கல்லூரி ஆண்டு விழா, என் காலேஜில் ஆண்டு விழா, ஆனுவல் டே அதெல்லாம் நடக்கும். அந்த ஆனுவல் டேயில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அப்போ எங்கள் பிரின்ஸிபல், நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ வந்து சினிமாவில் இருக்க வேண்டிய ஆள், சினிமாவுக்கு போய் பெரிய ஆளாகிடுவேன். இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக நம்மளை உசுப்பேத்தி விட்டாங்க. இருந்தாலும் எங்கள் ஐயாவுக்கு எங்கள் அப்பா எங்கள் ஐயாவுக்கு அது உடன்பாடு இல்லை. அவனை எப்படியாச்சும் இன்ஜினியர் ஆக்கி வேலைக்கு போகணும், வேலைக்கு அனுப்பணும், நல்லா காசு பண்ணி சம்பாதிச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் அந்த ஆசைக்கெல்லாம் வந்து நம்ம முற்றுப்புள்ளி வச்சிட்டோம். ஒரு தடவை 9th படிக்கும்போது திரிசூலம்னு ஒரு படம், நான் 9th படிக்கிறேன், திரிசூலம் தருமபுரி கணேச தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு பின்னாடி தான் ஹைஸ்கூல். அந்த படத்தை வந்து டெய்லி மத்தியானம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போவோம். மத்தியானத்துக்கு மேலே கட் அடிச்சிடுறது, ஸ்கூலுக்கு கட் அடிச்சிட்டு கட் அடிச்சு அங்கே தியேட்டர் கையில் காசு இருக்காது. டிக்கெட் வாங்கினாக்க தர டிக்கெட் 50 ரூபா, 50 பைசா.
ஐம்பது பைசா, பெஞ்சு டிக்கெட் ஒன்று ஏழு ரூபா, சேர் வந்து ரெண்டு ரூபா. தர டிக்கெட்டுக்கு போகிறது கூட காசு இருக்காது. வீட்டில் தினம் செலவு கொடுப்பாங்க, பத்து பைசா இருபது பைசா. இப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா காசு சேர்த்து வச்சுக்கிறது. இன்டர்வலில் போய் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டோம். சேர்த்து வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சி பைசா சேர்ந்துச்சுன்னா அப்படியே போவோம் தியேட்டருக்கு முன்னாடி. அங்கே சீனான்ட்டு ஒருத்தர் இருப்பார், குண்டா, கேட் வாட்ச்மேன். அண்ணா சின்ன 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 சின்ன, ஏய் படம் போட்டாச்சுரா, அரை மணி நேரம் பரவாயில்லண்ணே, நேற்றே ஃபுல்லாக பார்த்துட்டேன், இந்தாண்ணே இந்தாண்ணே புண்ணே புண்ணே. எவ்வளோ இருக்குது? இருபத்தஞ்சி பைசா. ஆ முடியாது, இன்னும் அஞ்சு பைசா சேர்த்து கொடுப்பார். நாளைக்கு தரேண்ணே, பண்ணே பண்ணே, சின்ன படம் ஓடிட்டு இருக்கேண்ணே அப்படின்னு கொடுத்துட்டு ஓடிடுவோம். உள்ள கதை திறந்து கூட ஓடிடுவோம். காசு இல்லாத நேரத்தில் என்னடா காசு இல்லையே, இன்றைக்கி எப்படி படம் பார்க்குறது? ஓகே, காம்பவுண்ட் ஷோர் அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே குதிச்சோம்னா தியேட்டர் பாத்ரூம், அப்படி கை காலெலாம் கழுவிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்த மாதிரி உள்ளே போயிடுறது. இப்படி இப்படி தினம் படம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வாட்டி பார்த்துட்டோம். எங்கள் ஐயாவுக்கு கிளாஸ் டீச்சர் வந்து வாத்தியார் வந்து ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி எங்க உங்கள் பையன் காலையில் ஸ்கூலுக்கு போகிறான், மத்தியானத்துக்கு வர்றதில்ல, என்னன்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா வாத்தியார் ஃபேமிலி, கொஞ்சம் பார்த்துங்க பையனுடைய படிப்பு அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் விட்டு மத்தியானம் வந்துட்டார் எங்கள் அப்பா லீவ் போட்டு. நான் ஜம்ப் பண்ணி தியேட்டரில் ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்து படம் பார்த்துருக்கேன், சிவாஜி நடிச்சிட்ருக்காரு, மூணு ராக்கெட்டு நடிச்சுட்டு இப்போ டைலாக் ஒவ்வொன்றா சொல்கிறது, அங்கே அடுத்த டைலாக் இது வரும்பார் இது வரும்பார் எப்படி பேசிக்கிட்டே இருப்போம். எப்படி போது எங்கள் அப்பா, ஆமாம்மா அடுத்த டைலாக் இதுதான்டா அப்படின்னாரு. என்னது எது தெரிஞ்ச வயசு மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா எங்கள் ஐயா விட்டார் புடங்கிலேயே ஒன்று லார்னு அங்கே அடிக்க ஆரம்பித்தவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே போகிறார். அடி பொழந்துட்டார், பொழந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு கொடை கம்பி இருக்குல்ல நல்லா அடுப்பில் காய்ச்சி என்னுடைய தொடையில் இங்கே இங்கே இருக்கு மார்க் தொடையில் போட்டு உள்ளே திருக்கி விட்டார். சினிமாவுக்கு போவியா போவியா போ, அவர் போவியா போவியா போவியான்னு சொல்ல சொல்ல நான் போவேன் போவேன் போவேன்ற வைராக்கியம் என்னுடைய மனசுக்குள்ள வந்து எனக்கு எங்கள் அம்மா சப்போர்ட்டு, பையன் ஆசைப்பட்டு போகணும் அப்படின்னு அம்மா சப்போர்ட் பண்ணதுனால நான் இன்றைக்கி வந்து ஒரு நடிகனாக இருக்கேன்.